வணக்கம். இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பை பண்ணலாமா செல் பண்ணலாமா எவ்வளோ டார்கெட் எதிர்பார்க்கலான்ட்டு உங்களுக்கு இந்த சிக்னல் வந்து சொல்லும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் மாறுற ஃபஸ்ட் கேண்டில்னுடைய கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம், எவ்வளோ டார்கெட்ஸ், ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்ட்டு அதுவே உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி போட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் என்னன்ட்டு சொல்லிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ஆர்டர்ஸ் தான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா December 3rd வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி வந்து மூமெண்ட்ஸ் தந்திருக்கு, கால்ஸ் எப்படி தந்திருக்கு, இதை வந்து இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். December 3rd பார்த்தீங்கன்னா அரவுண்டு நைட் 10:50 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பை கால் வந்து வந்திருக்கு. பை கால் வந்து ஃபஸ்ட் கேண்டில் மேலே ஹையும் வந்து கட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லாவே ரீச் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரெண்டோடு இருக்கும். மார்க்கெட் எப்போல்லாம் வந்துட்டு பையிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் குயிக்காக செல்லிங் ட்ரெண்டாகவும் சேஞ்ச் ஆகும். இது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கேல்பிங் டெக்னிக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்பிங்னா ஒன்றும் இல்லை, குயிக் ட்ரேட் பண்ணுறது. ஒவ்வொரு 10 பாயிண்ட்ஸ் ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு குயிக் சுவிட்ச் ஓவருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் வந்து உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ இதுன்ட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்க, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஒவ்வொரு தடவை ட்ரெண்டு மாறையில் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டிடும். இது பையிங் ட்ரெண்டாக இருக்கையில் க்ரீன் கலராகவும் செல்லிங் ட்ரெண்டாக இருக்கையில் ரெட் கலராகவும் காட்டும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஃபியர் இல்லாமல் குயிக்காக ட்ரேட் பண்ணுறதுக்கும், அதே சமயத்தில் ஒரு ட்ரெண்டை ஈஸியாக பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்காண்டியும் இந்த மாதிரி நாங்கள் கலர்ஸ் காம்பினேஷன் வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நேற்று நைட் பார்த்தீங்க அப்படின்னா 10:50 அப்புறமா மார்க்கெட்டில் பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ரைசிங். ஸோ இதில் ஈஸியாக உங்களால் 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். இது Target 2 வரைக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஸோ நேற்று ஈவினிங் நைட்டில் நல்ல மூமெண்ட் தான். அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து 3347 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேண்டலினுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா 3345, ஓகேங்களா? இது 10:20 வந்து நைட்டு 10:20 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 35 ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு 33 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் கீழே இறங்கியிருக்கு. இதுலேயே உங்களால் 10 பாயிண்ட் ஈஸியாக வந்து புக் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் காட்டியிருக்கு. இந்த பையிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வந்திருக்கு, பட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டச் ஆகலை. ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இதுலேயே உங்களால் 10 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட் 8:20 கால் வரையில் ஈஸியாகவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்திருக்கு. செல்லிங் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் வந்து 3329 ரேஞ்ச் வந்து செல்லிங்கு, பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 21 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ 8 பாயிண்ட்ஸ் தான் வந்து இதில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் தான் இது வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே வந்து ஆக்சுவலி சேஞ்ச் ஆகிருந்திருக்கு. ஸோ நேற்று செல் கால் போயிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பையிங் கால், இது ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்கு, பட் ஸ்டாப் லாஸ் கிளியர் ஆகலை. மார்க்கெட் நல்ல ரீச்சில் மேலே வந்து ஏறி இருக்குது நைட்ஸ் ஈவினிங் 6:30 போல். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பை காலில் நல்ல ப்ராஃபிட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து குயிக்காக வந்து புக் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 26 ரேஞ்சில் வந்து கிடச்சிருக்கு. 16 வரைக்கும் நல்லா டவுனில் இறங்கியிருக்கு. ஸோ இதில் உங்களால் 10 பாயிண்ட் ரேலியில் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு 10 பாயிண்ட்ஸாக வந்து நீங்கள் ஈஸியாக புக் பண்ணலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ட்ரெண்டு வந்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ குயிக் ரேலியில் குயிக் மூமெண்ட்டில் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கூட செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் கட் ஆனதுனால இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். பை கால் ஸ்டாப் லாஸ்ன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. இப்போ 34 உங்களுக்கு வந்து பையிங் என்ட்ரி கிடச்சிச்சில், இங்கே பார்த்தீங்கன்னா 26. ஸோ ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாப் லாஸஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு குயிக் ரேலியில் குயிக் மூமெண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்திருக்கு. இதில் லோ கேண்டில் லோ பார்த்தீங்கன்னா 28. நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா 28 செல்லிங் போயிருப்போம், 21 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 7 பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு ரீச் கிடச்சிருக்கும். அதுக்குள்ளக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 32 4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு ட்ரெண்ட் வந்துட்டு. ஸோ இது 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கலனாலும் ஒரு 4 பாயிண்ட் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும்.
அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் வந்திருக்கு, பட் பையிங் ட்ரெண்ட் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து கிடைக்கல. ஸோ மேலே பிரேக் அவுட் கிடைக்கலன்னா நம்ம என்ட்ரிஸ் வந்து போயிருக்க மாட்டோம். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்திருக்கு, இதில் நல்லா டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இது இப்படி 10 பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு குயிக் ட்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பொறுமையாக ஒரு ஒரு ட்ரேடாக பண்ண முடியாது, ஒன் ட்ரேடில் எடுக்கலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா நம்மளால் டார்கெட்ஸையும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை கால் வந்திருக்கு, கேண்டிலுடைய ஹை இங்கே இருக்குது, அது இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ரீச்சில் மேலே பாசிட்டிவாக ஏறி இருக்கு. ஸோ இதுலேயும் உங்களால் ஈஸியாக வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணி 20 பாயிண்ட் எய்ம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை 10 பாயிண்ட்ஸில் சிம்பிள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.